அனர்களின் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன். அவள் அப்பாவையும் நிரபராதியுமாக இருந்தும் கூட நான் அவளை மிகவும் கொடுமைப்படுத்தி விட்டேன். தாங்கள் இளவரசர் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். தாங்கள் நினைத்ததை செய்யும் உரிமை இருக்கலாம், ஆனால் ஒரு நடன மங்கையின் வீட்டிற்கு வருவதற்கு யார் உரிமை கொடுத்தது? நான் இல்லாத நேரத்தில் எனது பொருளை சோதிப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? எனக்கு தெரியும், நான் உரிடம் நான் தங்களிடம் பேச விரும்பவில்லை. கெஞ்சி கேட்கிறேன், இங்கிருந்து சென்று விடுங்கள். தாங்கள் கூறுவதற்கு எதுவும் இல்லை. எனக்கு நன்றாக தெரியும், நீ மிகவும் கஷ்டப்பட்டுள்ளாய், என்னை நீ மிகவும் வெறுக்கிறாய் என்றும் தெரியும். ஆனால் குதாமி தானியாக கூறுகிறேன், உனக்கு இவ்வாறு நடக்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. கூறுங்கள், தங்களுக்கு நினைவில்லையா? என்னால் இப்பொழுது நம்ப முடியவில்லை. என்னால் உனக்கு மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்கிறது. உனக்கு ஏற்பட்ட அநீதிகளுக்கு எல்லாம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடு. தாங்கள் என்னை திருடியாக்கிவிட்டீர்கள், அதற்காக கூட தங்களை மன்னித்து விடலாம். ஆனால் தங்களுக்காக நான் எனக்கு பிடிக்காத நடன மங்கையாகிவிட்டேன். ஆனால் இதை கூட விதையாக நினைத்து ஏற்றுக்கொள்ள தயார். தாங்கள் செய்த அனைத்து தவறுகளையும் நான் மன்னித்து விட்டேன். ஆனால் எனது தந்தையின் மரணத்தை என்னால் மன்னிக்க முடியாது. ஏனென்று தெரியுமா? ஏனென்றால் தாங்கள் எனக்கு மீண்டும் நேர்மையான வாழ்க்கையை அமைத்து தர முடியும், நடன மங்கையை நேர்மையானவளாக முடியும். ஆனால் எனது தந்தையை தங்களால் திருப்பி தர முடியாது. கூறுங்கள், கூறுங்கள், திருப்பி தர முடியுமா? கூறுங்கள், தங்களால் அது முடியாது. எனக்கு உன்னை நினைத்தால் மிகவும் வேதனையாக உள்ளது. யாருடைய பரிதாபமும் எனக்கு தேவையில்லை. தாங்கள் மன்னிப்பு கேட்கவும் தேவையில்லை. தங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன், இங்கிருந்து சென்று விடுங்கள். ஏனென்றால் தாங்கள் இளவரசர், ஒரு நடன மங்கையின் வீட்டில் தாங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அனைவரும் என்ன கேள்வி கேட்பார்கள்? ஆயிரம் கேள்வி கேட்பார்கள். குதாவிற்காக தயவு செய்து இங்கிருந்து சென்று விடுங்கள். அவர்கள் நீ என்னை காதலிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். இல்லை, எனக்கு தங்கள் மீது காதல் இல்லை. அப்படி என்றால் இந்த கடிதங்கள் எல்லாம்? இந்த கடிதத்தை நான் குதப்பிற்காக எழுதினேன். அவரை தான் நான் காதலிக்கிறேன். ஒரு இளவரசரை அல்ல, சாதாரண சிப்பாயை தான். அவர் பெண்களை மதிக்க தெரிந்தவர். ஆனால் தங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அனர்களை நான் தான் உன்னுடைய குதம். இல்லை, என்னுடைய குதம் அன்றே இறந்து விட்டார். எப்போது நான் இதை அறிந்தேனோ, அதாவது அவர் இளவரசர் சலீம் என்று, அன்றே எனது காதலும் இறந்து விட்டது. காதல் செத்து போய்விட்டது என்றால் எதற்காக இந்த கடிதங்களை இன்னமும் வைத்துள்ளாய்? தங்களுக்கு இப்போது பதில் கிடைத்துவிட்டதா? இந்த கடிதத்தோடு சேர்ந்து அந்த காதலின் கதையும் முடிந்து விட்டது. தாங்கள் வித்தியாசமானவராக இருக்கிறீர்கள் இளவரசே. எனது சிறுவயது வாழ்க்கையில் விளையாடினீர்கள், பிறகு என் காதலில் விளையாடினீர்கள், அதன் பிறகு என் தந்தை. இப்போது எனது காதலின் நினைவுகளையும் அழித்து விட்டு செல்கிறீர்கள். இங்கிருந்து சென்று விடுங்கள். குதாவிற்காக இங்கிருந்து சென்று விடுங்கள். யா குதா,
நான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன். அனர்களின் வாழ்க்கையை நான் பாழாக்கிவிட்டேன். அவளுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற கனவை நானே கலைத்து விட்டேன். வெறுக்கும்படி நான் பல காரியங்கள் செய்திருந்தும் அவள் என்னை உயிருக்குயிராக நேசித்திருக்கிறாள். திரும்பும் திசையெல்லாம் என்று முகலாய சாம்ராஜ்யத்தை வாழ்த்துகிறார்கள். ஆம் ஷெகன்ஷா, நீங்கள் வென்றது மண்ணை மட்டுமல்ல மக்களின் மனங்களையும் தான். ஆனால் என்னை பொறுத்தவரையில் மிகப்பெரிய சாதனை. என்னுடைய மக்கள் என்னை மிகவும் நேசிக்கிறார்கள். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. தாங்கள் நேசிக்கப்படுவது இம்மாதிரியான எண்ணங்களுக்காகத்தான். ஜனங்களை பொறுத்தவரை தாங்கள் ஒரு புதாவாகிவிட்டீர்கள். தங்களால் அனைவரின் பிரச்சனைகளையும் கவலைகளையும் தீர்த்து வைக்க முடியும். ஆகையால் தங்களிடம் நான் விரும்பி கேட்பது, தங்கள் பெயரில் ஒரு நாணயம் உருவாக்க வேண்டும். அதில் ஒரு புறம் தங்களின் பெயரும் மறுபுறம் அல்லாவின் பெயரும் இருக்க வேண்டும். நீங்கள் எதற்காக இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? எந்த ஒரு தனி மனிதனாலும் கடவுளுக்கு நிகராக ஆகவே முடியாது. இப்பூமியில் ஷெகன்ஷா அல்லாவின் நிழல் போன்றவர். அவர் ஜுல்லே இலாஹி ஆவார். நிச்சயமாக அவர் அல்லாவின் பிரதிபிம்பம். அவரே மக்களின் கடவுள். மக்கள் மனதில் தவறான எண்ணங்களை விதைக்காதீர்கள். இது மக்களுக்குள் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். ஷெகன்ஷாவை குதாவுக்கு நிகராக பேசக்கூடாது. ஷெகன்ஷா கடவுள்தான். பீர்பலவர்களை, எனக்கு ஒரு விஷயத்தை கூறுங்கள். பாஷாவிற்கும் அல்லாவிற்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கிறது ஷகன்ஷா. குதாவால் உயிரை கொடுக்க முடியும், ஆனால் ஷகன்ஷாவால் உயிரை பாதுகாக்க மட்டும்தான் முடியும். மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன், அவர்களது கஷ்டங்களை போக்குகிறேன், அவர்கள் லட்சியத்தை நிறைவேற்றுகிறேன். அதனால் நான் குதா தான். இல்லை ஷகன்ஷா, ஷகன்ஷா என்பவர் மக்களுக்கு வழிகாட்டும் மெசையா மட்டுமே. வழியையும் சேரும் இடத்தையும் இறைவனே முடிவு செய்கிறார். குதாவிடம் கேட்டால் கிடைப்பதை போன்று நமது ஷெகன்ஷாவிடம் கேட்டாலும் நமக்கு அதே போன்று கிடைக்கிறது அல்லவா? ஷெகன்ஷாவால் புதிதாக ஒரு ஜீவனுக்கு உயிர் கொடுக்க முடியாது. எவர் மனதிற்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அளிக்க முடியாது. அந்த விஷயத்தை குதா, ஈஸ்வரன் மற்றும் கடவுளால் தான் முடியும். சில நேரங்களில் மனிதர்களின் மனதில் அப்படி ஒரு இக்கட்டான நிலைமை ஏற்படும். குதா அவனை சில நேரம் கைவிட்டு விடுவார். ஏனென்றால் மனிதன் சில நேரங்களில் அவன் அகம்பாவத்தால் ஒரு புது உலகை உருவாக்க முயற்சி செய்வான். அதே போல் என் வாழ்க்கையிலும் ஏற்பட்டது ராஜமாதா. குதாவின் முன்பு வாழ்நாள் முழுக்க மண்டியிட்டு வேண்டிய ஜலால் அந்த புகழையும் அந்த மரியாதையையும் தான் அடைய நினைத்தான். என் வாழ்க்கையின் வேறொரு முடிவையும் வேறொரு பரிமாணத்தையும் அது கொடுக்கும் என்று எனக்கு அப்போது தெரியாது. எங்கள் ஷெகன்ஷாவால் எதுவும் முடியும். எனக்கு ஒரு விஷயம் புரிந்துவிட்டது. ஒரு பாஷாவால் குதாவாக ஆக முடியாது. நீங்கள் கூறுவது சரிதான் வீர்மலவர்களே. மன்சர் அவர்களை என்னால் குதாவாக ஆக முடியாது. ஆனால் குதாவிற்கு அடுத்த படியாக ஒரு பாஷா தான் மிகப்பெரிய சக்தி. அவனுக்கு முன்பு அனைவரும் மண்டியிடுகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் என் மக்கள் என்னுடைய வாரிசுகள் போல. நான் அவர்கள் அனைவருக்கும் ஒரு தந்தையை போல். அந்த குதா அளிக்காததை நான் அளிக்கின்றேன். குதாவிற்கு பிறகு மிகப்பெரிய சக்தி நான் தான். என் பெயருக்கு நீங்கள் ஒரு புது பரிமாணத்தை கொடுங்கள். அதில் ஒரு புறம் குதாவின் பெயரும் மறுபுறம் என் பெயரும் இருக்க வேண்டும். பார்த்தீர்களா ஷெகன்ஷா, அந்த கடவுளுக்கே தங்களுடைய முடிவு பிடிக்கவில்லை. தீர்மல் அவர்களே, தாங்கள் கூறுவது போல் நடந்திருந்தால் அது வேறு மாதிரியாக நடந்திருக்கும். எனக்கு அவ்வாறாக தோன்றவில்லை. உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு ராஜாவும் எந்த ஒரு அரசரும் ஷெகன்ஷாவின் கட்டளைக்கு அடிபணிந்துதான் போக வேண்டும். ஆனால் ஷெகன்ஷா தனக்குத்தானே தன்னை ஒரு கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்கள் கையை யாராவது வெட்டிவிட்டால் அதை கடவுளால் மட்டுமே திருப்பி தர முடியும். நான் ஒரு முடிவை எடுத்து விட்டேன். விரைவிலேயே அந்த நாணயத்தை உருவாக்கி அதை மக்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு புரிய வையுங்கள். அவர்களுடைய கஷ்டத்தை குதா புரிந்து கொள்ளாவிட்டாலும்
இன்னொரு குதாவான நான் புரிந்து கொள்வேன். எனக்கும் தெரியும், சலீமிற்கு ஜில்பகர் மகள் நாதிராவை சிறு வயதிலிருந்து தெரியும். ஆனால் நான் பார்த்ததை சாதாரண விஷயமாக எண்ணி விட்டுவிட முடியாது. இருவருக்குள்ளும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. சலீம் முதலில் திருமணத்திற்கு அவகாசம் கேட்டான், பிறகு திடீரென்று ஒப்புக்கொண்டு விட்டான். இவை அனைத்தும் என் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறது. இதற்கும் அனார்கலிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? நீ ஏன் கவலைப்படுகிறாய் ஜோதா? இல்லை மோதி, நிச்சயமாக ஏதோ காரணம் இருக்கிறது. அந்த காரணம் தெரியாத வரைக்கும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. மோதி, இந்த விஷயத்தை பற்றி வேறு யாரிடமும் என்னால் பேச முடியாது. எனக்கு உன்மேல் முழு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தை நீ யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மோதி, நீ கவலைப்படாமல் இரு ஜோதா. அது என்னவென்று நான் விசாரிக்கிறேன். ஜோதாபேகம், வாருங்கள். ஷேன்ஷா, வணக்கம். என்ன விஷயம்? மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். நமது ராஜ்யத்தில் நான் ஒரு புது நாணயத்தை உருவாக்கப் போகிறேன் ஜோதாபேகம். அந்த நாணயத்தின் ஒரு புறம் குதாவின் பெயரும், மறுபுறம் என் பெயரும் இருக்கும். ஒரு பக்கம் அல்லாவின் பெயர், இன்னொரு பக்கம் தங்கள் பெயரா? அப்படி என்றால் இது நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயம் ஆயிற்றே. அது சரியாக இருக்குமா? ஜோதாபேகம், இது அனைத்தையும் என் மக்களுக்காகத்தான் நான் செய்கிறேன். அவர்கள் மகிழ்ச்சிக்காகத்தான் செய்கிறேன். முகலாய சாம்ராஜ்யத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். அவர்கள் என்ன வேண்டினாலும், அதை குதா கொடுக்கவில்லை என்றாலும், அவர்களது ஷெஹன்ஷா அனைத்தையும் தருவார், அவ்வளவுதான். சரி, இது உங்களுக்கு சரி என்று பட்டால் அது சரியாகத்தான் இருக்கும். ஜோதாபேகம், இப்போது நம்மிடம் அனைத்தும் இருக்கிறது. சாம்ராஜ்யம், கிரீடம், படை, பணம், பலம். அது மட்டுமல்ல, என்னுடைய பாரிசு தாங்களும் என்னுடன் இருக்கிறீர்கள். அதனால் இனி எனக்கு கடவுளிடமிருந்து எந்த உதவியும் தேவைப்படாது. எப்பொழுதும் அவ்வாறு கூறாதீர்கள். நாம் எப்பொழுதும் கடவுளை வழிபடுகிறோம் அல்லது அவரை வேண்டிக் கொள்கிறோம். ஏனென்றால் நமக்கு எப்பவும் கடவுளின் துணை தேவை. ஆனால் என் கருத்து வேறாக இருக்கிறது ஜோதாபேகம். அது என்னவென்றால் ஜோதாபேகம், எந்த ஒரு மனிதனுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் பலமும் இருக்கிறதோ, எவன் தன்னை தானே நம்புகிறானோ, அவன்தான் குதா. அந்த நம்பிக்கை அவனுக்குள் வந்துவிடும். தனக்கு தானே நம்பிக்கை வைத்துக் கொள்வது ஒன்றும் தவறில்லை, ஆனால் தன்னைத்தானே பெரிதாக நினைத்துக் கொள்வது தவறு. ஜோதாபேகம், இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதை பற்றி இனி நாம் எதுவும் பேச வேண்டாம். சரி, இந்த விஷயத்தில் நான் உங்களிடம் விவாதிக்க மாட்டேன். மகிழ்ச்சியா? நீங்கள் என்னோடு இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். தானியால், அது தானியால், நான் உன்னிடம் பேச வேண்டும். என் மனது மிகவும் பதட்டமாக உள்ளது. மன்னிக்க வேண்டும் மான்பாய், எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. நான் உன்னை பிறகு சந்திக்கிறேன். தானியால், உனக்கு என்னவாயிற்று? அனார்கலி மீது யாரோ திருட்டு பழி போட்டு விட்டார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆமானால், ஷெஹன்ஷா அவளை விடுவித்து விட்டார். அனார்கலி அதை செய்திருக்க மாட்டாள் என்று அவர் நம்புகிறார். ஷெஹன்ஷா மிகவும் நல்ல முடிவை எடுத்திருக்கிறார். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது, அனார்கலி அவ்வாறு செய்திருக்க மாட்டாள். ஆனால் எவ்வாறு நீ இவ்வளவு உறுதியாக கூறுகிறாய்? அவளை பற்றி எனக்கு தெரியும். அவள் எனது தோழி ஆயிற்றே. ஒரு நடன மங்கை உன்னுடைய தோழியா? முதலில் ஆமீரில் அவள் எனக்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். இங்கு வந்து எப்படி நடன மங்கையானாள் என்று எனக்கு தெரியவில்லை. நிச்சயம் ஏதோ விபரீதமாக நடந்திருக்கும் போல் இருக்கிறது. மனிதன் வாழ்க்கையில் விதி விளையாடுகிறது. நாம் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கிறது. இது போன்ற கேள்விக்கு பதிலே இல்லை மான்பாய். இப்படிப்பட்ட கேள்வி என்றும் வரக்கூடாது. அப்படியென்றால்? அப்படியென்றால் மான்பாய், யாராலும் கூற முடியாது யார் யாருக்கு என்ன நடக்கும் என்று. கனவுகளை பற்றியும் கூற முடியாது. சில சமயங்களில் நாம் யோசிப்போம் அல்லவா? அது வெறும் யோசனையாகவே போய்விடும். பரவாயில்லையே தானியா, நன்றாக பேசுகிறாய். ஏதோ ஒரு பெண் உன்னை கவிஞனாக மாற்றிவிட்டாள். சரி, என்னிடம் கூறு, உன் மனதில் இருக்கும் அந்த பெண் யார் என்று. யாருமே இல்லை. என் மனதிலும் இல்லை, என் வாழ்க்கையிலும் இல்லை. நான் வருகிறேன். தானியால், தானியால்.
ஹுசூர், அனைத்து ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டது. தங்கத்தை உருக்கிவிட்டோம். இந்தாருங்கள், நாணயங்களை இப்படித்தான் செய்ய வேண்டும். இதற்கு அரசு அனுமதி கிடைத்துவிட்டது. நாணயங்களின் இருபுறமும் இந்த முத்திரைகள் இருக்க வேண்டும். என்ன இது? யா குதா, இதை எவ்வாறு செய்வது? குதாவிற்கு நிகராக மனிதன் பெயரா? இது தவறான விஷயமாயிற்றே. வீண் பேச்சு வேண்டாம். நாம் அனைவரும் ஷெஹன்ஷாவின் பிரஜைகள். அதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் ஜில்லே இலாகியாக இருக்கலாம். அதற்காக அவர் குதாவிற்கு இணையாக இருக்க முடியாது. எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? சலாம் ஹுசூர். சலாம் ஹுசூர். இதோ இந்த மூவரும் ஷெஹன்ஷாவின் கட்டளையை ஏற்க மறுக்கிறார்கள். அவர்களுக்கு உயிர் மீது ஆசை இல்லை என்று நினைக்கிறேன். சவுக்கடி வாங்கினால்தான் இவர்களுக்கு புத்தி வரும் என்று நினைக்கிறேன். அடி வாங்க கூட நாங்கள் தயார். ஆனால் இது போன்ற வேலையை செய்ய மாட்டோம். அது உன்னுடைய விருப்பம். எனக்கு இப்பொழுது என்ன தோன்றுகிறது என்றால், ஹசன் ஹுசைன் மரணத்தின் போது ஏற்பட்ட பதட்டம் இப்பொழுதும் ஏற்படுகிறது. ஏதோ ஒரு பயம் என்னை ஆட்டி படைக்கின்றது. இனிமேல் உங்களது விதிகளை நீங்களே நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். எனது ஆணையா அல்லது சவுக்கடியா என்று. அம்மா தாயே, இந்த விபரீத கனவு ஏன் வந்தது? ஒருவேளை இது ஏதாவது வரப்போகும் விபரீதத்திற்கு எச்சரிக்கையா? அப்படி என்றால் என்ன விபரீதம் நடக்க போகிறது? ஈஸ்வரா, என் குடும்பத்திற்கு ஏதாவது கஷ்டம் வர இருந்தால் அது என் குடும்பத்தை பாதிப்பதற்கு முன்பு என்னிடம் வரட்டும். இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஜோதாபேகம். இதற்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். என் பெயரிடப்பட்ட நாணயத்தை நான் இன்று வெளியிடப் போகிறேன். அதோடு ஷேக்கு பாபா மான்பாய் திருமண தேதியை அறிவிக்கப் போகிறேன். என்னவாயிற்று ஜோதாபேகம், ஏன் கவலையாக இருக்கிறீர்கள்? கண்கள் சிவந்திருக்கின்றன. இரவு நீங்கள் தூங்கவில்லையா என்ன? ஆமாம் ஷேன்ஷா, ஒரு சில விஷயம் என்னை கவலை கொள்ள வைக்கிறது. எனக்காக சிறிது நேரத்திற்கு தாங்கள் இதையெல்லாம் நிறுத்த முடியுமா? நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் ஜோதாபேகம்? சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். விழா ஆரம்பிக்கப் போகிறது. அனைத்தும் தயாராகிவிட்டது. இந்த விழாவில் கலந்து கொள்ள பல பேர் பல ஊர்களில் இருந்து வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் தெரிந்திருந்தும் கடைசி நேரத்தில் இந்த விழாவை தள்ளி வைக்க கூறுகிறீர்கள். எனக்கு தெரியும் ஷேன்ஷா. உங்களுக்கு தெரியும் என்றால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். புதிய நாணயத்தை இன்று வெளியிடப் போகிறேன். ஷேக்கு பாபாவின் திருமண தேதியையும் அறிவிக்கப் போகிறேன். இப்போது இதில் நாம் எதையும் தள்ளி போட முடியாது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் என்னை மிகவும் நேசிக்கிறீர்கள். அதனால்தான் தேவையில்லாமல் கவலைப்படுகிறீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். என்னை நம்புங்கள். ஒன்றும் நடக்காது, சரியாகிவிடும். சரி, செல்லுங்கள். சென்று விரைவாக அந்த விழாவில் கலந்து கொள்ள தயாராகி வாருங்கள். ஏனென்றால் என் பெயர் அச்சிடப்பட்ட நாணயத்தில் முதலில் ஒன்றை உங்களிடம்தான் நான் கொடுக்கப் போகிறேன். சற்று சிரியுங்கள். அஸ்லாம் அலைக்கும். வாலைக்கும் அஸ்லாம். சஹின்ஷா, அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டது. சரி, நான் இப்போது சென்று வருகிறேன்.
நீங்கள் வாருங்கள்.